திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜெயிலர் இந்த படம் சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் டைரக்ட் பண்றாரு, இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணிருக்காருன்றதும் தெரியும். இந்த படத்தோட டைட்டில் ப்ரமோவும் வந்துச்சு, அதுல சும்மா மாசா இருந்தாருங்க தலைவர், அதையும் சொல்லியே ஆகணும். இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு அழகான அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஆண்டகனைஸ்ட் ரோல்ல ஜாக்கி ஷெராப், அதாவது வில்லனா ஹிந்தி நடிகர் ஜாக்கி ஷெராப் பண்றாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் ஆல்ரெடி பிகில் படத்துல கூட ஒரு ஆண்டகனைஸ்ட் ரோல் பண்ணியிருந்தார், இப்போ அவர் ஜெயிலர் படத்திலையும் ஆண்டகனைஸ்ட் ரோல் பண்றாரு. அவரோட ஒரு போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. டைரக்டர் பா ரஞ்சித் அவரோட நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து தரமான படங்களை கொடுக்கறதுல அவர் தவறுனதே கிடையாதுங்க. அந்த விதத்துல அவரோட நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட அடுத்த படம் என்ன அப்படின்றத அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தண்டகாரண்யம் அப்படின்னு வச்சிருக்காரு. தண்டகாரண்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்டனைகளை வழங்கக்கூடிய ஒரு காடு, அதாவது ரொம்ப கொடூரமான ஒரு காடு அப்படின்றது தான் தண்டகாரண்யம் அப்படின்ற பேருக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த படத்துல யார் மெயின் ரோல்ல நடிக்க போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டகத்தி தினேஷ் அவங்களும் கலையரசன் அவர்களும் இந்த படத்துல மெயின் ரோல்ல நடிக்க போறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த படத்தை அதியன் ஆதரே அவங்க டைரக்ட் பண்றாங்க, பா ரஞ்சித் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த படத்துக்கு இசை அமைக்க போறாங்க ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள். இந்த படத்துல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மாதிரி விட்டுருக்காங்க. போஸ்டரே பார்க்க ரொம்ப ஒரு ஆன்டிக்கா இருக்கு, ஒரு துப்பாக்கி, அந்த துப்பாக்கி முனையில நிறைய பில்டிங்ஸ் இருக்கிற மாதிரியும் ஒரு விண்டேஜ் லுக்ல இருக்கு. இதை பாக்குறப்ப கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பீரியாடிக் பிலிமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன அப்படின்றத பொறுத்து தான் பாக்கணும். எல்லாரும் ரொம்ப நாளா ஆவலோட எதிர்ப்பு பாத்துட்டு இருந்த துருவ நட்சத்திரம் படத்துல இருந்து ஒரு அழகான அப்டேட் கொடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு பேக் முன்னாடியே வரவேண்டிய படம். ஆனா வராம தாமதமாயி இப்பதான் அந்த படத்தோட நீதி இருக்க பாகங்களை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படத்தை வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் மியூசிக் பண்றாங்க. கௌதம் வாசுதேவ் மேனன்
அண்ட் விக்ரம் அவர்களுடைய கேரக்டர் பேர் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ சீக்கிரமே இந்த படம் வரப்போகுது அப்படின்றதுக்கான அப்டேட் தான் இது. பிச்ச மீதி இருக்கக்கூடிய ஷூட் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த படத்துல சியான் விக்ரம் அவர்களை தவிர்த்து சிம்ரன் அவர்கள் இருக்காங்க, டிடி அவங்க நடிச்சிருக்காங்க, மாயா அவங்க நடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்துல. சோ கூடி சீக்கிரமே துருவ நட்சத்திரத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நம்புறேன். பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.